என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மண் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் 27 பிப்ரவரியில் நடைபெற உள்ளது. முகாம்களை நடத்திய பிறகு இந்த 12 நாளை 12 நடக்கின்ற முகாம்களை சேர்த்து 230 மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்கிறோம். 3100 பேருக்கு மேல் சிகிச்சைக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் இதையெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள். பல பேருக்கு அறுவை சிகிச்சை, கண் ஆப்ரேஷன், பல்வேறு விதமான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து வேலைவாய்ப்பு முகாம்களே இந்த 3 மாத காலத்திலே ஒரு அரசாங்கம் செய்ததை விட என்ன, டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ பேர் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்தெந்த குரூப்பில் என்ன எடுத்தாங்கன்னு தெரியும், எத்தனை தேர்வுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை தேர்வுகள் மறு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் சாதிக்காததை தனிப்பட்ட ஏசிஎஸ் குழுமம் இன்றைய தினம் 10,007 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் மருத்துவ முகாமிலே கிட்டத்தட்ட 1,72,000 பேருக்கு மேல் நாங்கள் சிகிச்சை அளித்திருக்கிறோம், மேல் சிகிச்சையும் செய்திருக்கிறோம். இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக கிரிக்கெட் விழா நடத்தி ஒவ்வொரு தொகுதியிலையும் 50 குரூப்புகள் 60 குரூப்புகள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ளே போட்டி வைத்து முதல் பரிசு 30,000 ரூபாய், ரெண்டாவது பரிசு 20,000 ரூபாய் கொடுத்து இளைஞர்களுக்கு இலவசமாக ஒரு கிட்டும் 10,000 ரூபாய் செலவிலே கிட்டத்தட்ட 6 தொகுதியிலே 400 முகாம்களுக்கு 400 யூனிட் அமைப்பிற்கு நாங்கள் இலவசமாக கிரிக்கெட் மட்டையும் கிரிக்கெட்டுடைய 10 பேடையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மொத்தத்திலே மாரத்தான் போட்டியை நடத்த இருக்கின்றோம். இன்னைக்குதான் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே போடா பாண்டைக்கு வருவதற்கு முன்பாகத்தான் இதை செய்ய முடியும். ஆகவே மாரத்தான் போட்டியும் விரைவில் நடத்த இருக்கிறோம். அதே போல் வாலிபால், அதே போல் கபடி போட்டிகளும் இந்த 15 நாட்களுக்குள்ளாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். மொத்தத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி என்ன செய்ய முடியுமோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய முடியுமோ, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்ன செய்ய முடியுமோ, அதை விட நாங்கள் மக்கள் சேவையிலே அதிகமாக செய்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விஜயதாரணி அவர்கள் ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே இந்த பணி நடந்திருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் பக்கம் மக்கள் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. அதே போல விஜயதாரணி அவர்களை பாரதிய ஜனதாவுக்கு வந்திருப்பதை அவர்களை மனதார நான் பாராட்டுகிறேன். ஒரு பதவியிலிருந்து வந்து ஒரு இயக்கத்திலே மாறும்போது எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆகவே அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களையும், காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியாவிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்தி கூட்டணியை உருவாக்கிய காங்கிரஸ் பேரியக்கம் என்றைக்கும் ஒன்றும் இல்லாமல் இந்தி கூட்டணிக்கு பொறுப்பாளராக வந்த பீகார் மாநிலத்துடைய முதல்வர் அவர்களே பாரதிய ஜனதாவோடு இணைந்து முதலமைச்சர் பதவியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும், இந்தி கூட்டணியிலே வேட்பாளர்கள் இல்லை, இந்தி கூட்டணியிலே ஷேக் அப்துல்லா தனித்து போட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள், மேற்கு வங்காளத்திலே தனித்து போட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் பாரத பிரதமர் இந்த நம்முடைய மோடிஜி அவர்களை மீறிய ஒரு தலைவர்கள், அவருக்கு இணையான தலைவர்கள், அவருக்கு போட்டியிடக்கூடிய தகுதி பெற்ற தலைவர்கள் எதிர்கட்சியில் இல்லை. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 375 இடங்களுக்கு மேலாக வெற்றியை பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதை உதயநிதி கட்சி அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆறுகள் சொல்லுகிறார்கள் கூட்டணி கூட்டணி என்று. மக்களோடு யார் கூட்டணி என்பதுதான் முக்கியமே தவிர எத்தனை கட்சிகள் கூட்டணி என்பது அல்ல. நீங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்லி திமுக மீது வெறுப்பு வரும்போது அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள், அதிமுக மீது ஆட்சியிலே குறை வரும்போது திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். நோ ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி. ஆகவே இப்போது ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி
வளமோடு வலுவோடு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மூன்றாவது அணியை பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். குறைந்தது 15 இடங்களிலிருந்து 20 இடங்களிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னம் மிகப்பெரிய வெற்றியை அடையும்.